வணக்கம். பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் பாலு, பொள்ளாச்சி, கஞ்சம்பட்டி. இங்கே புளியம்பட்டியில் செல்வகுமரன் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோட்டிலிருந்து 2 HP கம்பரசர், மோட்டார், ஜெட்டு இதெல்லாம் வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல மாட்டினுங்க. மாட்டி தண்ணி எல்லாம் நல்லா எடுத்தது, அந்த ப்ராப்ளம் இல்லை. மோட்ரு கம்பரசரு எல்லாம் சூப்பர், நல்லா ஓடிச்சு. 2 HP மோட்டார் வந்து காயில் போயிடுச்சு. லோக்கலில் ஒரு வைண்டர் கழட்டி காயில் வைண்டிங் பண்ணார். வைண்டிங் பண்ணி மாட்டிட்டு மோட்டார் வந்து எம்டி மோட்ரு 4.5 ஆம்ப்ஸ் எடுத்து ஓடுது. லோடு கொடுத்தா மோட்டர் ஆர்பிஎம் போகிறதில்ல, 20 ஆம்ப்ஸ் 25 ஆம்ப்ஸ் போயிடுது. மோட்டாரில் ரோட்டார் போச்சு, இதுதான் தகுலாறு. ரோட்டார் வாங்கி கொடுங்க, நான் மாட்டி ஓட்டி கொடுக்குறேன்ட்டாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரோட்டாரு போன மாதிரி நான் என்னால் போக முடியல. நான் தான் மாட்டினது இந்த ஃபிட்டிங் எல்லாமே செல்வகுமரனில் வாங்கி ஈரோட்டுக்காரர்கிட்ட. ஆனால் நான் போக முடியாதனால அவரை வச்சு பண்ணினாங்க. அவர் ஒரு வைண்டிங் பண்ணி மாட்டிட்டார், ரோட்டார் போச்சுன்ட்டார். ரோட்டாரு போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் நான் அப்புறம் மறுபடியும் அந்த கஸ்டமர் என்னையவே கூப்பிட்டாங்க. எங்க இந்த மாதிரி மோட்டர் காயில் போச்சு, கழட்டி கட்டி மாட்டினோம், மறுபடியும் வந்து ரோட்டார் போச்சுன்னு அவர் சொல்கிறாரு, அப்படின்னு நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, வந்து பாருங்க. அப்புறம் நம்ம செல்வகுமரன் இண்டஸ்ட்ரீஸ் சார்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் அவர் மோட்டார் கம்பெனி நம்பர் கொடுத்து அங்கே வேணா போய் பாருங்கன்னாரு. அந்த கம்பெனிக்கு மோட்டாரை கொண்டுட்டு போக அவங்க வந்து வைண்டிங்கில் ரோட்டாரெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, ரோட்டாரெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேரிங்கெல்லாம் கூட மாற்றி நான் இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பணம் கூட வாங்கலை, பரவாயில்ல அந்த மோட்டார் கம்பெனிக்காரரும். அப்புறம் இங்கே கொண்டு வந்து மாட்டி ஓட்டி பார்த்தா மோட்டார் எம்டி மோட்டார் ஆன் பண்ணால் 230 வோல்ட் கரண்ட் வருது. மோட்டார் எம்டி ஓட்டுனா 4.5 ஆம்ப்ஸ் எடுத்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்செல்லாம் கட் ஆகி அழகாக 4.5 ஆம்ப்ஸ் எடுத்து ஓடுது. 10 வோல்ட்டு தான் ட்ராப் ஆகுது. 230 வோல்ட்டு வருது, மோட்டார் ஆன் பண்ணால் 10 வோல்ட்டு தான் ட்ராப் ஆகுது. ஆனால் லோடு கொடுத்தா லோடு போகிறதில்ல. நிறையா பேர் கனெக்ஷன் சீரீஸ் போட்டிருப்பீங்க, பேரல் போட்டிருப்பீங்க, ரோட்டார் போச்சுன்னு எத்தனையோ குழப்பங்கள் பண்ணாங்க. அப்புறம் இது நியூட்ரல் தகுலாறு அப்படிங்கிறத நான் ஓரளவு கெஸ் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு கரண்ட் மரமாக போய் போய் பார்க்கும் பொழுது 3வது கரண்ட் மரத்தில் வந்து ஒரு நியூட்ரல் ஒயர் பார்த்திங்கன்னா ஜம்பர் ஓப்பனாக இருந்துச்சு. ஆனால் இங்கே லைட்டெல்லாம் எடுக்குது, மோட்டாரெல்லாம் ஓடுது. என்ன காரணம் பார்த்தா அந்த கிராஸ் ஆரத்து வழியாக நியூட்ரல் வந்து ஓடி இருக்குது, அந்த இரும்பு கிராஸ் ஆரத்து சேனல் வழியாக. ஆனால் இது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இரும்பில் வந்து நியூட்ரல் வரும்பொழுது சரியான லோடுக்கு வந்து பத்திரத்தில் நியூட்ரு, அன்லோடுக்கு லைட்டிங் லோடு, இந்த மாதிரி லைட்டான லோடுக்கு நியூட்ரல் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்கு அப்புறம் எங்களுடைய போர் வண்டி, பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் போர் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதில் 15 KVA ஜென்ரேட்டர் இருந்தது, அதை மாட்டி ஓட்டி விட்டு பார்த்தா அழகாக ஓடுது. 2 HP மோட்டார் 10 ஆம்ப்ஸ் எடுத்து 600 அடி நம்ம ஈரோட்டுக்காரர் செல்வகுமரன்காரர்கிட்ட வாங்கின ஜெட்டில் அழகாக தண்ணி எடுத்து சூப்பராக ஓடுது. இது என்ன கம்ப்ளைண்ட், லைன்மேன்கிட்ட வந்து நம்ம சொன்னால் லைன்மேன் இல்லை, நியூட்ரு கிடைக்குது, லைட் எரிஞ்சாலே நியூட்ரு வருது அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்போ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு பார்த்தா இபியில் தான் ப்ராப்ளம். இப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்க, அவர் வந்து என்ன ப்ராப்ளம் எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், வந்து செஞ்சு கொடுக்குறேன்ருக்காரு. இந்த மோட்டார் கொடுத்த செல்வகுமரன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மோட்டார் தயாரித்த கோயம்புத்தூர் கம்பெனிக்காரரு, இவங்க எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆல் தேங்க்ஸ். பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் பாலு, பொள்ளாச்சி.